முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை நீதிமன்ற காவலில் வைக்க குற்றவியல் கோர்ட் உத்தரவு. பூந்தமல்லி கிளை சிறையில் அடைப்பு. திமுக கூட்டணி பணபலத்தால் வெற்றி பெற்றது. தமாக தலைவர் வாசன் தாக்கு. திருச்சி திருப்பராயத்துறை ராமகிருஷ்ண தபவனத்தின் தலைவர் சுவாமி சதானந்த மகராஜ் முக்தியடைந்தார். அவருக்கு வயது 96. திருவள்ளூரில் பஜார் வீதியில் 50 மேற்பட்ட ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றம். ஹைகோர்ட் உத்தரவால் விரைவாக நடக்கும் பணி. சென்னையில் இருந்து துபாய் செல்லும் பயணிகளுக்கு ரேபிட் டெஸ்ட் நிறுத்தம். ஏர்போர்ட்டில் PCR மையம் தொடர்ந்து இயங்கும். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் தடம் பதித்தது பாஜக. 10th வார்டு வேட்பாளர் முனியசாமி 299 ஓட்டுகள் பெற்று வெற்றி. ஹிஜாப் சர்ச்சை பயனில்லாதது என மத்திய இணையமைச்சர் முக்தர் அப்பாஸ் சொல்கிறார். புதுச்சேரியில் கண்காட்சி மூலம் 50% பெண்கள் பயன் என தெரிவித்தார். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுக அமோக வெற்றி. 21 மாநகராட்சி, 134 நகராட்சி, 435 பேரூராட்சிகளை கைப்பற்றியது. கரூரில் புலியூர் பேரூராட்சியில் குறைவாக ஓட்டு போட்டதால் திமுகவினர் கடுப்பு. பணம் கொடுத்தோம், அப்பவும் ஓட்டு போட மாட்டீங்களா என பெண்களிடம் பேச்சு. ஈரோடு மாவட்டம் குட்டைமேடு பகுதியில் குடிநீர் விநியோகம் நிறுத்தம். காலி குடங்களுடன் மக்கள் சாலை மறியல். தாராபுரத்தில் தனியார் பள்ளி பஸ் டயர் கழன்று ஓடியதால் பரபரப்பு. 15 மாணவர்கள் லேசான காயங்களுடன் தப்பினர். மலையாள நடிகை லலிதா உடல்நலக்குறைவால் காலமானார். தமிழில் காதலுக்கு மரியாதை, அலைப்பாயுதை உள்ளிட்ட படங்களில் நடித்தவர். திரையுலகினர் அஞ்சலி. வேலூர் மாநகராட்சியில் 15 ஓட்டு வித்தியாசத்தில் திருநங்கை கங்கா வெற்றி. 2131 ஓட்டுகள் பெற்றதால் கொண்டாட்டம். கோவை மாநகராட்சி தேர்தலில் 22 வயது திமுக வேட்பாளர் நிவேதா வெற்றி. தூக்கி வைத்து ஊரே கொண்டாடியது. பட்டாசு வெடித்து உற்சாகம். உள்ளாட்சி வெற்றி திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த அங்கீகாரம். மக்களுக்கு உண்மையாக உழைக்க வேட்பாளர்களுக்கு ஸ்டாலின் அறிவுறுத்தல். உள்ளாட்சி தேர்தலில் 300 மேற்பட்ட இடங்களை வென்ற பாஜக 3rd கட்சியாக வலுப்பெறுவதாக பெருமிதம். உள்ளாட்சி தேர்தலில் ஒரு இடங்களில் கூட கமல் கட்சி வெற்றி இல்லை. மக்களோடு மக்களாக கலக்காமல் இருப்பதே தோல்விக்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. கோவை மாநகராட்சியில் ஓட்டுக்கு பணம் பரிசு வழங்கியது தொடர்பான வழக்கு விசாரணை. ஹைகோர்ட் இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்படுவதாக வெற்றி வேட்பாளர்கள் உறுதிமொழி. சித்தூரில் திராவிட பல்கலைக்கழக விடுதியில் சாப்பிட்ட மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம். 25 மாணவிகள் மருத்துவமனையில் அனுமதி. விசாரணைக்கு உத்தரவு. தமிழகத்தில் தினசரி கோவிட் 600 குறைந்தது. 31 மாவட்டங்களில் இறப்பு இல்லை. காரைக்குடியில் உள்ள முத்துமாரியம்மன் கோயிலில் பூச்சொரிதல் விழா. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு.